லேட்டர் என்ட்ரி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 10/8/2020 இந்த டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ளை பண்ணுற வெப்சைட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த வெப்சைட் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டர் என்ட்ரி கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்க்கலாம். ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா டேட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா 10/8/2020 சண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இண்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 30/8/2020. ஸோ அந்த டேட்லேருந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கேப் இருக்குது. ஸோ அதுக்குள்ள நீங்கள் வந்து ஆன்லைன் வந்து அப்ளை பண்ணிடணும். ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா அதாவது சர்டிஃபிகேட் அப்லோடிங் டேட் பார்த்தீங்கன்னா 13/8/2020. ஸோ இண்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 30/3/2020. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 5th செமஸ்டர் வரைக்கும் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிப்பேன். 6th செமஸ்டர் பார்த்தீங்கன்னா கொரோனாவில் தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 5th செமஸ்டர் வரைக்கும் படிச்சிருந்தாலும் ஸோ அந்த அந்த வரைக்கும் 5th செமஸ்டர் வரைக்கும் எழுதியிருந்தாலும் நீங்கள் வந்து ஆன்லைன் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 6th செமஸ்டர் எழுதாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேட்டர் இன்ட்ரி கவுன்சிலிங் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ அதாவது கீழே அந்த வெப்சைட் கீழே சொன்ன ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே இருக்கும் அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் கிளாரிஃபிகேஷன். ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இதிலே தெளிவாக சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனோட கிளிக் பண்ணி வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போவோம். ஸோ நீங்கள் வந்துன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது உங்களோட நேமு அதுக்கப்புறம் இமெயில் ஐடி ஃபோன் நம்பரு இன்டர் பாஸ்வேர்டு ஸோ ரெண்டையும் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 5th செமஸ்டர் வரைக்கும் எழுதி இந்த எக்ஸாம் எழுதினாலும் நீங்கள் வந்து ஆன்லைன் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 6th செமஸ்டர் எழுதாமையே 5th செமஸ்டர் வரைக்கும் எழுதியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண தேவையும். ஸோ இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த செமஸ்டர் எக்ஸாம் நடத்தாமல் எப்படி லெட்டர் ஆஃப் கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணுறதுன்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் வந்து கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது கிளாரிஃபிகேஷன் வீடியோ இருக்கும். ஸோ அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். லேட்டர் என்ட்ரி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கேப் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.